மன்னார் புத்தளம் பாதையினை திறக்க நடவடிக்கை எடுங்கள். பிரதமரிடம் ரிஷாட் எம்பி எடுத்துரைப்பு. போலீசார் மற்றும் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் மொத்த கடன் 31,500 கோடி ரூபாய். நாடு பாதியளவில் ஸ்தம்பித்துள்ளது. சம்பிக்க ரணவக. அரசு அலுவலகங்களிலும் உணவு பயிர்களை பயிரிடுவதற்கான நடவடிக்கை. அனுராதா யஹாம்பத். இலங்கையில் இடம்பெற்ற பதற வைத்த சம்பவம். 9 வயது சிறுவனுக்கு உணவில் விஷம் வைத்த தாய். நாட்டில் எவரும் பட்டினியால் வாடுவதற்கு இடமளிக்க மாட்டோம். திருமணத்திற்காக யாழிக்கு வந்த தம்பதிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றவர்கள் மீதும் போலீசாரை தாக்குவோர் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் குறித்த இடங்களில் கடுமையில் ஈடுபடும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் எல்லை மீறுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபடாத காரணத்தினால் போலீசாருடன் மோதலில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அனைத்து மக்களிடமும் போலீஸ் ஊடக பேச்சாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தாயொருவர் தன்னுடைய மகனுக்கு இறைச்சியில் விஷம் கொடுத்து கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர சம்பவம் நேற்று மானம்படை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கந்தஹேன ஆய்கிரிய தெலிஜிய வில பகுதியைச் சேர்ந்த 9 வயதான சிறுவனே சம்பவத்தில் உயிரிழந்தார். வீட்டிலிருந்து 3 வயதான குழந்தையும் 9 வயதான மகனும் அழும் சத்தம் கேட்டு பக்கத்திலிருந்து வந்த உறவினர் ஒருவர் குறித்த வீட்டுக்கு சென்று பார்த்தபோது இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து உடனடியாக சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் குழந்தையின் தாய் வீட்டிலிருந்து தலைமறைவாக்கியுள்ள நிலையில் போலீசார் தாயாரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளும் முன்னெடுத்துள்ளனர். யாழில் திருமண நிகழ்வுக்காக வருகை தந்த தம்பதியிடம் 15 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணத்தில் வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தம்பதியிடம் தங்க நகைகளை அபகரிக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் இருவர் கோப்பாய் போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோப்பாய் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையில் நாவட்குடியைச் சேர்ந்த 19 மற்றும் 22 வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். குறித்த தம்பதியினர் வவுனியாவிலிருந்து வட்டுக்கோட்டையில் இடம்பெற்ற திருமண நிகழ்வுக்கு வருகை தந்து திரும்பிய போது கடந்த 9ஆம் திகதி கல்வியாங்காடு செம்மணி ஆடியபாதம் வீதியில் வைத்து 15 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. உணவு நெருக்கடிக்கு முகம் கொடுத்து வருகின்ற இவரும் பட்டினியால் வாடக்கூடாது என்பதே தமது கொள்கை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் 4 மில்லியன் முதல் 5 மில்லியன் இலங்கையர்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய உணவு நெருக்கடியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். பிரதமர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற உணவு பாதுகாப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் மீது அதிக கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் தெரிவித்தார். குறிப்பாக சிறுவர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், மாற்றுத்திறனாளிகள் இல்லங்கள் ஆகியவற்றில் விசேட கவனம் செலுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் உணவு நெருக்கடி குறித்து ஆராய்வதற்காக நிமால் லான்சா தலைமையில் நிமால் சிரிபாலடி சில்வா, ஹர்ஷடி சில்வா ஆகியோர் அடங்கிய குழு ஒன்றை நியமிக்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கேட்டுக்கொண்டார். மக்களின் தேவை கருதி பாவிக்கப்பட்டு வந்த மன்னார் புத்தளம் வரையிலான பாதையினை திறக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவிடம் வேண்டுகோளை முன்வைத்தார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான உணவு பாதுகாப்பு தொடர்பான கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கட்சித் தலைவர்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த அழைப்பினையடுத்து நேற்று பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே அவர் குறித்த வேண்டுகோளை முன்வைத்தார். வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலான பொருளாதார ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த பாதையூடாக அத்தியாவசிய தேவைகளை மக்கள் மேற்கொள்ள வேண்டியிருப்பதாலும் மக்களின் பாவனைக்கேற்றவாறு இந்த பாதையினை புனரமைத்து மீள திறந்து விடுமாறு பிரதமரிடம் ரிஷாட் எம்பி கேட்டுக்கொண்டார்.
இந்த கூட்டத்தில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள், அமைச்சர்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். மக்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஸ்ரீலங்கன் விமான சேவையின் மறுசீரமைப்பு பணிகளை இந்த வருட இறுதிக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என துறைமுகங்கள் கப்பல் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் மொத்த கடன் 31,500 கோடி ரூபாய் என்றும் அவர் தெரிவித்தார். கட்டுநாயக விமான நிலையத்தில் ஸ்ரீலங்கன் விமான சேவை சுதந்திர ஊழியர்கள் சங்கத்தின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊழியர்களுடனான சந்திப்பில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். மறுசீரமைக்கப்படும் போது எந்த ஊழியரையும் பலவந்தமாக பணியிலிருந்து நீக்க இடமளிக்கப்பட மாட்டாது. அவர்களுக்கு கௌரவமான பொன்னான இழப்பீடு கிடைக்கும் வகையில் சுயமாக ஓய்வு பெறும் யோசனையை முன்வைக்குமாறு ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் நிர்வாகிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் ஸ்ரீலங்கன் சுதந்திர ஊழியர் சங்கம், ஸ்ரீலங்கன் கேட்டரிங் சங்கம், ஸ்ரீலங்கன் நிறைவேற்று அதிகாரிகள் சங்கம், தரைக்கட்டுப்பாட்டு நிர்வாக அதிகாரிகள் சங்கம், விமான தொழில்நுட்ப அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். திருகோணமலை மாவட்டத்தின் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் உணவு பயிர்களை பெயரிடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் திணைக்கள தலைவரிடம் வேண்டுகோள் விடுத்தார். திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர்களான கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யகம்பத் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கபிலனுவன் அதுகோரள ஆகியோர்களின் தலைமையில் நடைபெற்றது. திருகோணமலை மாவட்டம் பல வளங்களை கொண்ட மாவட்டமாக காணப்படுகின்றது. அத்துடன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல இடங்கள் உள்ளன. சுற்றுலாவுக்கு பிரசித்தமான பல இடங்கள் உண்டு. மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் பதவியை பொறுப்பேற்று நடாத்தும் முதலாவது கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. இந்த மாவட்டத்தின் செயல்பாடுகளை சிறப்பாக முன்னெடுக்க அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு இதன்போது அரசாங்க அதிபர் PHN ஜெயவிக்ரம இதன்போது வேண்டிக் கொண்டார். ஆக்கபூர்வமான முன்மொழிவுகளுக்கு காணிகளை விடுவிக்கும் போது மாவட்ட மக்களுக்கு முன்னுரிமை வழங்குமாறும், பல காணிகள் வெவ்வேறு வேலை திட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்ட போதும் அவை வெற்றி நிலங்களாக இருப்பதாக இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கபில அதுகோரள தெரிவித்தார். காணி, கல்வி, விவசாயம், மீன்பிடி, வீட்டுத் தோட்டம், பொதுவான பிரச்சினைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் இதன்போது ஆராயப்பட்டன. இந்த கூட்டத்தில் கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் துசித்த பி வணிகசிங்க, கிழக்கு மாகாண அமைச்சர்களின் செயலாளர்கள், மேலதிக அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வேலை திட்டமின்றி நாடு பயணிக்கும் நிலைமையை உடனடியாக மாற்ற வேண்டும் என 43வது படைப்பிரிவு அமைப்பின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக ரணவக்க தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கத்தை அமைத்து சரியான திட்டங்களுக்கு அமைய மக்களுக்கு தெளிவுபடுத்தி மாற்று நடவடிக்கைகளில் மக்களை ஈடுபடுத்த வேண்டியது அவசியம். இதற்கு அரசியல்வாதிகளின் முன்னுதாரணம் மிகவும் அவசியம். எரிபொருள் நெருக்கடி மிகவும் உக்கிரமாக உள்ளது. எரிபொருள் இல்லை. குறுகிய காலத்தில் அங்கும் இங்கும் 500-200 மில்லியன் டாலர்களை கடன் வாங்கி எரிபொருளை இறக்குமதி செய்யக்கூடிய பயணம் அல்ல. நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 54 லட்சம் வாகனங்கள் உள்ளன. இவற்றில் அத்தியாவசிய சேவைகளை நிறைவேற்றும் வாகனங்களும் உள்ளன. உழவு இயந்திரத்துக்கு எரிபொருள் இல்லை. சில பிரதேசங்களில் நெல் அறுவடை நடக்கிறது. எரிபொருள் இல்லை. காய்கறிகளை கொண்டு செல்லும் சுமை ஊர்திகளுக்கு டீசல் இல்லை. அறுவடை செய்யும் பொருட்களை எடுத்துச் செல்ல வழி இல்லை. மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல டீசல் இல்லை. இந்த நிலையானது உணவு உற்பத்தியை மோசமாக பாதிக்கும். மறுபுறம் தொழிற்சாலைகள், குறிப்பாக டாலர்களை உழைக்கும் தொழிற்சாலைகள் எரிபொருள் பிரச்சினை காரணமாக ஸ்தம்பித்துள்ளன. அனைவரையும் மகிழ்விப்பதற்கு பதிலாக அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுத்துச் சென்று மக்களுக்கு உண்மையை கூறி முன்னோக்கி செல்வதே அரசாங்கத்துக்கு இருக்கின்ற சிறந்த மாற்று வழி. இல்லையென்றால் அடுத்து வருகின்ற தினங்களில் அல்லது சில வாரங்களுக்குள் நாடு பொருளாதார ரீதியாக மிக மோசமான நிலைமைக்கு சென்று சமூக ரீதியிலும் பாரிய கிளர்ச்சிகள் வெடிக்கலாம். சரியான வேலை திட்டத்தை உருவாக்கி செயற்படுத்த வேண்டும். அனைத்து கட்சிகளும் இணைந்து அதனை செய்ய வேண்டும். ஜனாதிபதி பதவியை பிடித்துக் கொண்டிருக்க மேற்கொள்கின்ற முயற்சி ராஜபக்சவினர் திரைமறைவில் இருந்து அரசாங்கத்தை வழிநடத்தும் முயற்சி என்பன பிரச்சினைகளை தீர்க்காது. அதேவேளை வேலை திட்டங்களின்றி செலுத்துகின்ற இந்த பயணத்தை உடனடியாக மாற்ற வேண்டும். இல்லையென்றால் அடுத்த சில வாரங்களில் மிகப்பெரிய அனர்த்தத்தில் அது முடிவு செய்யப்படலாம். தற்போது நாட்டில் பாதி வேலைகள் நடப்பதில்லை. நாடு அரைவாசி நின்று போயுள்ளது. உரிய நிர்வாகமின்றி முன்னெடுக்கும் போது நாடு முற்றாக ஸ்தம்பிக்கலாம்.
ஜனாதிபதி கட்டாயம் பதவியிலிருந்து விலக வேண்டும். சர்வகட்சி அரசாங்கத்தை அமைத்து உரிய வேலை திட்டத்துடன் செல்ல வேண்டியது பிரதமரின் பொறுப்பு எனவும் சம்பிக்க ரணவுக்கு மேலும் தெரிவித்தார்.